Hi friends, welcome back to my channel Swarnalatha Vlogs. So, if you are watching this channel for the first time, please watch the video full. Please subscribe. In this video, we will see a day in my life vlog. It is a casual vlog. So, please watch the full. So, now we will see the video. So morning first wake up பண்ண உடனே நல்லா brush பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா டீ குடிச்சிட்டு அப்படியே டீ குடிக்கும் போது அப்படியே phoneல வந்து ஏதாவது notification வந்துச்சுனா அதுவும் check பண்ணிட்டு அப்படியே நான் relax பண்ணிட்டு இருப்பேன் so wake up ஆன உடனே அவசர அவசரமா வேல பார்க்கணும் அப்படிங்கற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா first relaxation நமக்கு ரொம்ப முக்கியம் so அதுதான் நான் பண்ணுவேன் எப்பவுமே ஒரு half an hour ஆச்சும் கொஞ்ச நேரம் relax பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் என்னோட வேலைய நான் start பண்ணுவேன் So, அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு அப்படியே ரேஷன் போணும் சோ அதனால வண்டி எடு நம்ம போயிட்டு வந்தறலாம் அப்படினு சொல்லி கூப்டாங்க சோ அதுக்காக நான் வண்டி எடுத்துட்டு இருக்கேன் சோ எங்க வீட் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் மாதிரி இருக்கும் அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் பிரைஸியா தான் இருக்கும் வெஜிடபிள் நான் வெஜ் எது வாங்கினாலுமே பிரைஸியா தான் இருக்கும் சோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து அம்மா ரேஷன் போயிட்டு அப்படியே நம்ம மீன் மார்க்கெட் போயிட்டு அங்க ஃபிஷ் வாங்கிரலாம் அப்படினு சொல்லி கூப்டிருக்காங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மார்க்கெட் தான் போறோம் சோ அதுக்கு அப்புறம் தான் ரேஷன் போவோம் சோ வாங்க போய் பார்க்கலாம் நம்மளோட மீன் மார்க்கெட் எப்படி இருக்கு நாங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் போறோம் சோ எங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு தான் தெரியல நானே சின்ன வயசா இருக்கும்போது போனதுதான் சோ இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க போக போறோம் சோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரவுடா இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்திருந்தேன் அவ்வளவா எடுக்கல சோ நான் எந்த கடையில வந்து ஃபிஷ் வாங்கணுமோ அந்த கடையை மட்டும் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணும்போது சோ அவ்வளவா நான் கவர் பண்ணல சோ அங்கங்க தான் கவர் பண்ணேன் சோ நிறைய கூட்டமா இருந்துச்சு அதனால என்னால அவ்வளவா கவர் பண்ண முடியல சோ இங்க ஃபிஷ் வாங்கிட்டு அடுத்து வந்து நாங்க ரேஷன் போயிட்டோம் எப்போது ரேஷனுக்கு நான் மட்டும் தனியாக தான் வருவேன் ஸோ இந்த வாட்டி நான் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன் அம்மா நீ மாமா ரொம்ப நாளாச்சுல நீ ரேஷன் வந்து வாவான்னு சொல்லி நான் இழுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து ரேஷனில் என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ஆயில் அப்புறம் வந்து சுகர் வாங்கியிருந்தோம் ஸோ அடுத்து வந்து கோதுமை வாங்கியிருந்தோம் அது வந்து அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்த உடனே அலசிட்டு மேலே போய் காய வச்சுட்டாங்க நல்லா வெயிலில் காயட்டும் போய் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வெயிலில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பாடி ஹீட் ஆயிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நானும் அம்மாவும் கொஞ்சம் வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அம்மா வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கரா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் அதனால் அம்மா தேடி தேடி இதை வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து சைட் பை சைடு வந்து அம்மா மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ரேஷன் போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு அதனால் அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைம் ஆயிடுச்சு ஒரு 2:30 ஆயிடுச்சு அதனால் வந்து சீக்கிரமாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் சமைச்ச உடனே நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி வந்து அம்மா செம்மையாக மீன் குழம்பு வச்சுருந்தாங்க என்னென்னு தெரியல சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு என்றைக்கும் வைக்கிறத விட இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருந்துச்சு வேறு அடுத்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் பார்க்கல உட்காந்து ஒரு பழைய படம் ஒன்று ஓடிச்சு அதை அம்மா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் கூட சேர்ந்து
நெக்ஸ்ட் ஒரு 4 o'clock மேலே மேலே மாடியிலலாம் துணி காய வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மேலே போயிருந்தோம். துணி அப்புறம் கோதுமை அப்புறம் மஞ்சள் அதெல்லாம் நம்ம காய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ மாடிக்கு போயிட்டுருக்கோம். இந்த சீனை பாருங்கங்க, மேகத்துக்குள்ளே அந்த சூரியன் போய் மறைஞ்சிருச்சு, அதோட கதிர் அதாவது ரேஸ் மட்டும் வெளியில் தெரியுது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அம்மா துணிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் வந்து இந்த சைடு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லாயிருக்கும் மாடிக்கு வந்துட்டேன். ஸோ அந்த காற்று அடிக்கும், அந்த காற்று அடிச்சுட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் மாடிக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதான் நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அடிக்கடிலாம் நாங்கள் மாடிக்கு வர மாட்டோம், எப்போயாவது துணி காய வச்சா அப்புறம் இந்த மாதிரி கோதுமை ஏதாவது காய வச்சா மாடிக்கு வந்து எடுக்க வருவோம். ஸோ அப்போ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி வருவேன், அந்த மாதிரி தான் நான் மாடிக்கு வருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 மேலே இருக்கும். ஸோ ஆனால் இப்போ இன்னும் வெயிலாக தான் இருக்குது. முன்னாடி இது சம்மர் சீசன் அப்படின்றனால இன்னும் வெயிலாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வாக்கிங் போவோம். எங்கன்னா எங்கள் வீட்டு சைடு வந்து ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனா ஓகே வாட் எவர் அது அந்த மாதிரி தான் ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன், மினி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஞ்சத்திடல் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் நடந்துட்டு வந்துட்டுருப்போம். நல்லாயிருக்கும் வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கிறதுக்கு. அங்கே நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், அப்படியே பேசிட்டே ஜாலியாக நடந்து போகிறது. வீட்டிலே இருக்கிறதுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும். நாங்கள் வந்து வாக்கிங் போனோமே அப்படின்றதுக்காகலாம் போக மாட்டோம், ஒரு அமைதியை தேடி தான் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த ட்ரெயின்லாம் போயிட்டு வரோம்ல அதெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மைண்டுக்கு நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி நமக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சத்திரல் ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த எண்டுலேருந்து அது வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் எப்படியோ ஒரு 3 kilometers மேலே வரும்னு வச்சுக்கோங்க. 3 or 1 kilometer, சாரி எனக்கு அவ்வளோ மேக்ஸ் கேல்குலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ ஓரளவு தூரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து உட்காரத்துக்கும் பிளேஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்ப்போம், வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போவோம். ஸோ இல்லை சில நேரம் வாக்கிங்கே போக மாட்டோம், அங்கே மட்டும் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் வாக்கிங் போகிறத பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுனா நடப்போம், அப்படி இல்லைன்னா உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போம். நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அடுத்து இப்போ பாருங்கள், ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இது ஒரு லோக்கல் ட்ரெயின் போல், அதனால தான் இந்த ஸ்டேஷனில் நிற்கிது. எக்ஸ்பிரஸ்னால் நிற்காது, வேகமாக போயிடும். ஸோ அங்கே கேட் போட்டிருக்காங்க, அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட் எடுத்ததுக்கப்புறமும் கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 minutes கூட ஆயிருக்காது கேட் போட்டு, அதுக்குள்ளே அவ்வளோ வண்டி சேர்ந்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். ஆனாலும் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. 6:45 மேலே தான் இருட்டவே ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து வர வழியில் ஒரு காளான் கடையை பார்த்துட்டேன். ஸோ நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 months மேலே ஆயிடுச்சு, அதனால அம்மாவும் வாங்கிக்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
ஸோ வந்து நான் பார்சல் தான் கேட்டிருந்தேன், அதை அந்த பையன் பண்ணிகிட்ருக்கான். பார்சல்னால் நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக சாப்பிட்லாம், இங்கேயே சாப்பிட்டா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது, சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பார்சல் கேட்டிருக்கேன், அவன் அதான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் தான் வேலை பார்க்குறானா இல்லை ஓனரோட பையனா எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு, காளான் வாங்கினமா சாப்பிட்டமான்னு இருக்கணும். ஸோ அவ்வளோ தான், வீட்டுக்கு வந்து நான் காளான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அம்மாவும் சாப்பிட்டாங்க காளான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து வந்து சாப்பிடுவோம், தூங்குவோம், டிவி பார்ப்போம், அது மூணு தான் இருக்கும். அதனால் போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஈவினிங்கோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.